Hello everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Maths Chapter 4 Quadratic Equations Exercise 4.3 10th sum. An express train takes 1 hour less than a passenger train to travel 132 km between Mysore and Bangalore. If the average speed of the express train is 11 km per hour more than that of the passenger train, find the average speed of the two trains. Lena kuduthirukanga express train, passenger train, rendu train pathi kuduthirukanga. The express train takes 1 hour less than the passenger train to travel 132 km. Motta distance vandu 132 km. The express train vandu inda distance travel pandrathukku 1 hour less a edukudhu edoda passenger train oda less a edukudhu appdin kuduthirukanga. That is Mysore, between Mysore and Bangalore ku reach avathukku. If the average speed of the express train oda average speed vandu 11 km per hour more than that of the passenger train. Passenger train oda express train oda speed vandu 11 km more a irukku. That is adhigama irukku appdin kuduthirukanga. Enna kandupidikkirona nama average speed of the two trains. Rendu train oda average speed vandu kandupidikkanum. First vandu question la edhu find nu kuduthirukangalo adha dhaan vandu nama and the x value va vandu nama name pannuvom. இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க find the average speed of the two trains கொடுத்திருக்காங்க. சோ நம்ம first வந்து let the average speed of passenger train x kilometer per hour. Let the average speed of express train be evlo kilometer jaastiya pogudna 11 kilometer per hour more than that of the passenger train. So nam enna ponnona x plus 11 kilometer per hour. இதான் வந்து speed of the express train. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து நம்ம என்ன எழுத போறோம்னா time taken by the passenger train or time taken by the express train எழுத போறோம். First வந்து நம்மளோட total distance எவ்வளவு? Total distance is equal to 132 kilometer. இப்போ வந்து நமக்கு speed தெரிஞ்சிருச்சு, kilometer தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம டைம் வந்து கண்டுபிடிக்க போறோம். டைம் டேக்கன் பை த பாசஞ்சர் ட்ரெயின் நமக்கு தெரியும் t ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சோ நம்ம டைம் என்ன எழுதுவோம்? டிஸ்டன்ஸ் வந்து 132 கிலோமீட்டர், ஸ்பீட் வந்து பாசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் எடுத்திருக்கோம். ஸோ 132 பை எக்ஸ். இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது டைம் வந்து இதுதான் பாசஞ்சர் ட்ரெயினுக்கு. அடுத்தது வந்து டைம் டேக்கன் பை த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இதுவும் வந்து நம்ம என்ன வேணும்? டி ஈக்குவல் டு என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 132 பை எக்ஸ் பிளஸ் 11. இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு வந்து 1 hour லெஸ் டைம் எடுக்குது பேசஞ்சர் ட்ரெயினோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும் போது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? டி மைனஸ் 1 வந்து நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் வந்து ஏன்னா டோட்டல் டைம் வந்து டி, டி மைனஸ் 1 எழுதுனா தான் வந்து நம்மளுக்கு 1 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தட் இஸ் 132 பை எக்ஸ் பிளஸ் 11 எடுத்திருக்கோம். அதோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எக்ஸ் பிளஸ் 11. நார்மல் ஸ்பீடோட 11 கிலோமீட்டர் பர் ஹவர் ஜாஸ்தியாக போகும்போது நம்மளுக்கு டைம் வந்து என்ன ஆகுதுன்னா 1 hour வந்து லெஸ்ஸாக எடுக்குது. ஸோ வந்து நம்ம டி மைனஸ் 1 ஈக்குவல் டு 132 பை எக்ஸ் பிளஸ் 11 எடுத்திருக்கோம். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன் 1-ஐ வந்து ஈக்குவேஷன் 2-ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
substituting equation 1 in equation 2. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இப்போ இந்த t இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா 132 by x னு சப்ஸ்டிட் பண்ண போறோம் so 132 by x minus 1 equal to 132 by x plus 11 இப்போ 132 by x minus 1 equal to 132 by x plus 11 இருக்கு இப்போ என்ன பண்றோம்னா இந்த minus 1 வந்து நம்ம right hand side கொண்டு வர போறோம் 132 by x that is x terms எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரோம் minus 132 by x plus 11 equal to 1 இப்போ வந்து இது ரெண்டுக்கும் நம்ம வந்து LCM எடுக்க போறோம் that is x into x plus 11 இப்போ வந்து இங்க என்ன இருக்கு இங்க x இருக்கு சோ நம்ம x அ விட்டுட்டு என்ன என்ன விட்டு போயிருக்கு x plus 11 விட்டு போயிருக்கு சோ நம்ம x plus 11 ஆல denominator and numeratorல மல்டிப்ளை பண்ண போறோம் அப்ப நமக்கு என்ன வரும்னா 132 into x plus 11 வந்து நமக்கு கிடைக்கும் minus இப்போ வந்து இங்க என்ன இருக்கு x plus 11 இருக்கு சோ x plus 11 வந்து நம்ம விட்டுட்டு என்ன இருக்கும் x இருக்கும் சோ நம்ம denominator and numerator வந்து x ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்ப வந்து 132 into x இருக்கும் equal to 1 இப்போ வந்து இத வந்து நம்ம பிராக்கெட்ல இருக்கிற நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ண போறோம் தட் இஸ் 132x plus 132 plus 132 into 11 132 into 11 பண்ணும்போது நமக்கு வந்து 132 into 11 132 1452 நம்மளுக்கு கிடைக்குது சோ 1452 மைனஸ் 132 எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம் 132x பிளஸ் 1452 மைனஸ் 132x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11x இப்போ பிளஸ் 132 எக்ஸோ மைனஸ் 132 எக்ஸோ கேன்சல் ஆகிடும் இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11x இந்த பிளஸ் 1452 நம்ம ரைட் சைட் கொண்டு போகிறோம் மைனஸ் 1452 ஈக்குவல் டு 0 கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் மைனஸ் 1452 இது வந்து பிளஸ் 11 வந்து நம்மளுக்கு இங்கே எழுதிக்கிறோம் இப்போ வந்து நம்ம பிக்கர் நம்பராக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து 1452 வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் தட் இஸ் இப்போது என்னதுலாம் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் 2 7s are 14 2 2s are and 2 6s are 12 அதே மாதிரியே வந்து இப்போ நம்ம வந்து அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே போகிறோம் 2 3s are 6 2 6s are 12 2 3s are இது வந்து 3 டேபிள்ஸில் போகும் 3 1s are 3 2s are 3 1s are 11 1s are 11 1s are இப்போ வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா இது வந்து எல் மெத்தட் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இது இது வந்து நம்ம நிறைய சம்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நீங்கள் வந்து ஸ்மாலர் கிளாஸஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ வந்து இந்த இதில் வந்து நம் இதை இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம் எனக்கு கண்டுபிடிக்கலாம் ஈஸியாகவே இப்போ இது இதுலேருந்து பண்ணும் போது இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நான் 2 எடுத்துக்கிறேன் 2 2s are எடுத்துக்கிறேன் 4 கிடைக்குது இந்த 4ஓட நம்ம எதனா ஒரு பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணும் போது இப்போ என்ன வரும் இங்கே 11 இருக்குது இல்லை ஏதோ ஒரு 11 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும் 44 வந்து கிடைக்குது அப்போ வந்து 44 இருக்குது மிச்சம் என்ன விட்டு போயிருக்கு இன்னொரு 11ம் 3ம் விட்டு போயிருக்கு அப்போ வந்து 33 வரும் ஸோ 44 மைனஸ் 33 பண்ணும் போது நம்மளுக்கு 11 கிடைக்குது ஸோ நம்மளுக்கு வந்து 11 வந்துடுது அதே மாதிரி 44 இன்ட்டு 33 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் 1452 ஏன்னா வந்து இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் இந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ வந்து கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1452 கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும் போதும் நம்மளுக்கு வந்து என்ன வரணும் 11 வரணும் ஸோ ஆட் பண்ணும் போது என்ன ஆகிடுது 77 ஆகிடுது ஸோ எதனா ஒரு நம்பருக்கு வந்து நம்ம சப்ராக்ஷன் சைன் மாற்றும் போது நம்மளுக்கு 11 வருதான்னு செக் பண்ணணும் அப்போ பண்ணும் போது நம்மளுக்கு ஸ்மாலர் ஏன்னா இங்கே பிளஸ் 11 இருக்குது ஸோ 44க்கு நம்ம மைனஸ் போட முடியாது பிளஸ் 11 இருக்கிறதுனால நம்ம 33க்கு தான் மைனஸ் போட்டாகணும் அப்போ வந்து 11 வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இது மாதிரி பிகர் நம்பர் இருக்கும் போது இந்த மாதிரி எல் மெத்தட் யூஸ் பண்ணி
கண்டுபிடிச்சிட்டு இதில் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன டூ நம்பர்ஸ் வரும் அப்படின்றது வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன வரும், 44 அண்ட் 33 வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 44 அண்ட் மைனஸ் 33 அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே என்ன சைன் மட்டும் முன்னாடி போட்டுக்கணும், ப்ளஸ்ஸாக மைனஸான்ட்டு, அதோட அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எக்ஸை வந்து அப்படியே எழுதிக்கணும். அவ்வளோதான், இதுதான் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கிடச்சிருக்கிறது. எக்ஸ் ப்ளஸ் 44 எக்ஸ் மைனஸ் 33 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 44, இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 33. நெகட்டிவ் சைன் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம், ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் கெனாட் பி நெகட்டிவ், அதனால நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம், தேர்ஃபோர் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பாசஞ்சர் ட்ரெயின் இஸ் 33 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எக்ஸ் ப்ளஸ் 11 கிலோமீட்டர் பர் ஹவர் ஆகும் கண்டுபிடிச்சிருக்கோம். தேர் ஃபோர் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 11 கிலோமீட்டர் பர் ஹவர், தட் இஸ் 33 ப்ளஸ் 11 which is 44 kilometer per hour. இதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். ஃபேக்டரைசேஷன் வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ண கற்றுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் திடீர்னு நம்ம எடுத்து பண்ணும் போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அது என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ரிப்பீட்டடாக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் போது அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் ஈஸியாகிடும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.